நமக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அவங்க மேலே எவ்வளோ அன்பு நம்ம செலுத்துவோம், நமக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும், அவங்க உண்மையாகவே நமக்கு ஒரு நண்பராக இருப்பாங்க, இல்லை வாட் அ ஃப்ரெண்ட் வி வில் ஹாவ் இஃப் சம்படி இஸ் ப்ரேயிங் ஃபார் அஸ். சில நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது நமக்கு வார்த்தையே வராது, ஏன்னா இருதயத்தில் அவ்வளோ பாரம் இருக்கும், அழுத்தம். நான் போய் ஜெபம் பண்ணோன்னு போய் முழங்கால் படியணும்னு பார்ப்பேன், முழங்கால் படிக்கிட்டால் வார்த்தையே வராது, என்னென்னவோ சிந்தனைகள் நம்மை அழுத்தி கொண்டு இருக்கும். அது எனக்கு மாத்திரம் இல்லை, பலருக்கு இருக்கும் அந்த, அப்படி உங்களுக்கும் இருந்திருக்கும். அப்படி ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலையிலெல்லாம் நம்ம பல நேரங்களில் சங்கீதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். நம்மளே எப்படி ஜெபம் பண்ணோன்னு நினச்சோமோ அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், லூக்கா 18:1 வசனத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதே. நாம் ரோமர் 8:10 நம்முடைய கவனத்தை திருப்பி பார்ப்போம். ஏனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ரோமர் 8:31 ஆண்டவர் சொல்லுகிறார், இஃப் காட் பி ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். அங்கே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு விரோதமாக இருப்பவர் யார் என்று சொல்லிட்டு 33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொல்லி, தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று சொல்லி. நம்ம தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க, ஆகவே தான் தினமும் அதிகாலையில் அவரை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதப்படியிலே, ஆண்டவரே நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க, எங்களை குற்றப்படுத்துகிறவங்க யார், இன்னைக்கு உங்களையும் என்னையும் யார் குற்றப்படுத்தி கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட ஜனத்தை குற்றப்படுத்துகிறவன் யார், தேவனே அவர்களுக்கு நீதிமானாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, அடுத்த வசனம் 34 இன்னைக்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலே இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறதும் அவரே. நான் சொல்லலைங்க, வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. ரோமர் 8:34 தேவனே நமக்காக, இயேசுவே நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் என்று சொல்லி. இன்றைக்கி சில நேரத்தில் வார்த்தைகள் வரல, அவங்கள மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, இப்படியெல்லாம் நாம் கவலையே பட வேண்டாம். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனை, யோசனை, பாரங்கள், கண்ணீர், கவலை போகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளை வார்த்தையில் சொல்லலைன்னா கூட அது என்னன்றதை பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாராம். பிதாவினிடத்தில் ஹி இன்டர்சீட்ஸ் ஃபார் அஸ், நமக்காக ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறாராம், வேண்டுதல் செய்கிறாராம் பிதாவினிடத்தில், என் மகனுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் நமக்கு இருக்கிறார். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ், ஹூ இஸ் ப்ரேயிங் ஃபார் அஸ். இன்றைக்கி அந்த தைரியத்தோடு நாம் நாளை துவங்குவோம். ஏன்னா நாம் ஜெபிக்கும்பொழுது வார்த்தை வரலை, இந்த யோசனை அந்த யோசனையில் இருந்தாலும் வெறும் கண்ணீர் மாத்திரம் வந்தால் கூட, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார், என் மகனுக்கு இது தேவை, என் மகளுக்கு இது தேவை, என் மகன் இந்த குறிச்சி பாரமாக இருக்கிறான், ஆனால் விடுதலை உண்டு, வேதம் நமக்கு சத்தியமாக இருக்கிறது, விடுதலை நிச்சயம், வெற்றி நிச்சயம், அதை நோக்கி செல்வோம். காட் மார்னிங்.